அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் கொரிய கோயிலின் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். நேற்று எல்லாரும் பொங்கல் நல்லா கொண்டாடினீங்களா? இன்றைக்கி மாட்டு பொங்கல் கூட நல்லா எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. மாடு வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப இன்றைக்கி குதூகலமான நாளாக இருக்கும். எப்பையும் போல் இந்த வருட பொங்கலும் எங்களுக்கு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மிகவும் அமைதியாக எளிமையான முறையில், மற்ற நாட்களில் எப்படி நாங்கள் சமைச்சு வீட்டில் சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் பொங்கல் நாளும் இருந்தது. பாப்பாவை வச்சுட்டு வீடு கிளீனப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருந்தது. நம்ம ஒரு பக்கம் கிளீனப் பண்ணோன்னா ஒரு பக்கம் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்ருப்பா. ஸோ அதோட ஓரளவுக்கு வீடெல்லாம் நாங்களும் கிளீனப் பண்ணி பொங்கலுக்கு வந்து ரெடி ஆகிட்ருந்தோம். பொங்கலை தவிர பொங்கல் பண்டிகையில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே நாங்கள் வந்து இந்த வருஷம் மிஸ் பண்ணுறோம். தம்பிக்கு 8 வயசு ஆகுது. இது வரைக்கும் பொங்கல் வந்து ஒரு நாள் கூட நம்ம ஊரில் அவன் செலப்ரேட் பண்ணதே கிடையாது. அவனுக்கு பொங்கல் அப்படின்னா பொங்கல் சாப்பிடுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட கல்ச்சர், நம்ம எதுக்காக அந்த பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னுமே அவன் அனுபவித்ததே கிடையாது. இப்போயும் இங்கேயும் ஒமிக்ரான் கேசஸ் அது இதுன்னு சொல்கிறனால நாங்கள் வெளியில் எங்கேயுமே போகிறதில்ல. பாப்பாவும் தம்பி இருக்கிறனால ஜஸ்ட்டு புது ட்ரெஸ் வாங்கினோம் ரெண்டு பேருக்கும். கோலம் போடுறத நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். சும்மா ஸ்கெட்ச் பென்னில் தான் கோலம் போட்டோம். வீட்டில் குக்கரில் தான் வந்து பொங்கல் வச்சோம். பொங்கல் பாத்திரத்தில் பொங்கல் வைக்கலை. ஸோ பொங்கலில் இருக்கிற எல்லா ட்ரெடிஷ்னல் விஷயங்களுமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள் இங்கேருந்து. எங்களோட பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். தொடர்ந்து கொரிய குயில் சேனலுக்கு உங்களோட ஆதரவு அளிச்சிட்ருக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். முறைப்படி புதுநெல்லரிசி, மஞ்சள் கொத்து, கரும்பு இதெல்லாம் இல்லைன்னா கூட எங்களால் இங்கே வெளிநாட்டில் என்ன பொருள் கிடைக்குமோ அதை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் எங்களோட பொங்கல் நாள் வந்து நாங்கள் செலப்ரேட் பண்ணோம். இது பாப்பாவோட 2வது பொங்கல். போன வருஷம் பொங்கலப்போ ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்தா, எந்த டிஸ்டர்பன்ஸும் அவ்வளோவா இல்லை. அதனால் காலையிலே சீக்கிரமாக வந்துருச்சு. நம்ம ஊரில் எப்படி வெயிலுக்கு முன்னாடி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி பொங்கல் கொண்டாடுவோமோ அது மாதிரி பொங்கல் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வச்சு சாமி கும்பிட்டோம். பட் இந்த வருஷம் அந்த கதையே வேறு. அவளோட சேட்டைக்கு ஒரு அளவே இல்லாமல் இருந்தது. எந்த வேலையும் பண்ண முடியல. எதையும் டைமுக்கு செய்ய முடியல. எல்லாமே லேட்டாக தான் பண்ணோம். ஈவினிங்காக தான் பொங்கல் வச்சோம். வீட்டில் இருக்கவங்களோட வீடியோ காலில் பண்ணோம். வீடியோ காலில் வந்து பொங்கல் அவங்க அங்கே வைக்கிறச்சு பொங்கல் பொங்குறத வந்து காமிச்சாங்க. அப்படி தான் இன்றைக்கி எங்களோட பொங்கல் டே வந்து போச்சு. இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுக்கு என்னோட நன்றிகள். கொரியன் குயில் சேனலுக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் சாப்பிட்றாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பியோட ஃபேவரட் ஃபுட் வந்து சக்கரை பொங்கல் தான். அவனுக்கு எப்போவுமே சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அவனும் நல்லா சாப்பிட்டான். மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாத்துக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கொரிய கோயிலின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கொரிய கோயில். பொங்கல் வாழ்த்துக்கள்.